அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையீதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மாபாத், வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும், நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க. ஏன்னா நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுறதுனால மற்றவங்களுக்கு போய் எடுத்து காமிக்கும், அவங்களும் இந்த அமலை செய்வாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நீங்களும் அமல் செய்வீங்க. அப்போ மொத்தத்தில் உங்களுக்கு ரெண்டு நன்மைகள் கிடைக்குது. அதனால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்களித்த ஒரு துஆ, நபி மட்டும் இல்லை மூசா அலைஹி வஸல்லம் அவர்களும் வாக்களித்த ஒரு துஆ. இன்னும் சொல்ல போனால் இதை ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் நிச்சயம் வழங்கி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக வாக்களித்த ஒரு திக்ரை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சின்ன துவா, அல்லாஹ்விடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தது. நீங்கள் இதை 7 தடவை, வெறும் 7 தடவை தான் ஓதுறீங்க. ஆனால் இதை எப்படி ஓதணும், எந்த முறையில் ஓதணும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்ஷா அல்லாஹ் முழு நம்பிக்கையோடு இதை நீங்கள் 7 முறை தான் ஓதுறீங்க. ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கும்போது இதை ஓதி முடிக்கிறதுக்குள்ளே அல்லாஹத்தில் நிச்சயம் உங்களுடைய துவாவிற்கு பதிலை அல்லாஹத்தில் கொடுப்பான். இதை நீங்கள் 7 தடவை ஓதும்போதே 5 நிமிடம் கூட ஆகாது. அப்போ எந்த அளவுக்கான ஒரு துவாவாக இருக்கும், அந்த துவா எவ்வளவு வந்து அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பலம் வாய்ந்ததாக இருக்குது என்பதை பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் மூசா நபி எப்பொழுதுமே சரி துவா செய்யும் போது இதை சேர்க்காமல் அல்லாஹ்விடத்தில் கேட்டதே இல்லையா. அந்த அளவுக்கு இதை ஓதி அப்போ கேட்டிருக்காங்கன்னா அப்போ அவங்களுடைய துவாவை அல்லாஹத்தால் நிறைவேற்றி கொடுத்துருக்கான்னு மூசா நபி வாக்களிச்சிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேவைகள் நிறைவேற அதிகமாக எந்த துவாவையும் இல்லாமல் இதை அதிகமாக இந்த ஒரு துவாவை தான் அறிவிச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய அருளால் இந்த ஒரு துவாவின் மூலமாக என்னுடைய தேவை அல்லாஹத்தில் நிறைவேற்றி கொடுத்துருக்கான். இன்னும் சொல்லப்போனால் இதை ஓதிய ஒவ்வொருவருக்குமே சரி பலன் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ஏற்கனவே வந்து கமெண்ட்லலாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த துவா எனக்கு பலன் அளிச்சிருக்கு, என்னுடைய தேவை நிறைவேறுக்கு, என்னுடைய தேவைகள் நிறைவேற நான் இந்த ஒரு துவாவையும் சேர்த்து ஓதியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய துவாவிற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் என்பதை பாருங்கள். வேகத்தில் அல்லாஹால உங்களுடைய தேவையை நிறைவேற்றி தருவான். அது மட்டும் இல்லாமல் இது அல்லாஹின் மாதமாக பரக்கத்தை பொழியக்கூடிய மாதமாக இப்போ ரஜபுடைய மாதத்தில் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் ரஜபுடைய மாதம் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு மாதம். இதை நம்ம ஓதி கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹால வேகத்தில் நிறைவேற்றி கொடுப்பான், நன்மைகள் உண்டு அதிகமாக. அது மட்டும் இல்லாமல் இது ரஜபுடைய மாதம் இல்லை, எல்லா நாட்கள்லையுமே எல்லா நேரமும் சரி நீங்கள் ஓதி கேட்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்றதுவா அல்லாஹால குர்ஆன் சொன்ன ஒரு துவா. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹின் மாதமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதத்தில் இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கும். இன்ஷால்லாஹ் அல்லாஹால நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய மாதமே சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான மாதத்தில் இன்ஷால்லாஹ் சிறந்த அமல்களை கொண்டு இந்த துவாவின் மூலமாக அல்லாஹை நெருங்கும் போது நிச்சயம் அல்லாஹால நம்ம நினைத்த காரியத்தை அவனே நடத்தி கொடுக்குறான். நீங்கள் இப்போ உடனே அவசரமாக ஒரு பண தேவைக்கு நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது நிச்சயம் அல்லாஹால பதிலளிப்பான். உங்களுடைய பண தேவை உடைய கஷ்டத்தை நீக்கி அல்லாஹால உங்களுக்கான தேவையை நிறைவேற்றி கொடுப்பான். நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளோடும் கனவுகளோடும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்ஷால்லா ஒரு நல்ல ஒரு வீடு இல்லாமல், வாடகை வீட்டில் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இருப்பவர் இப்போ ஏராளமாக இருந்து கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய பெரிய கனவு சொந்த வீட்டில் இருக்கணும்னு. இன்னும் பல பிரச்சனைகளும் பல நோய்களை கொண்டும் எவ்வளவு செலவு செய்து நோய்கள் தீரவில்லை, இன்னும் போதிய வருமானம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் வேறு தேவைக்காக கடன் கொண்டும் இருந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் கல்யாணம் ஆகியும் குழந்தை இல்லாமல் இன்னும் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. கமெண்டில் துவாவுக்காக வேண்டுறீங்க. முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், குழந்தைக்காகவும் கடனுக்காகவும் அதிகமாக வருது. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹால யார் யாரெல்லாம் கடனாளியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ இந்த துவாவின் மூலமாக கேளுங்க. அல்லாஹால உங்களுடைய கடனை விரைவில்
அன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை செல்வ செழிப்போடு மாற்றி அமைப்பான். இன்னும் குழந்தை இல்லாதவங்க அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவின் மூலமாக அழுது கண்ணீரோடு கேளுங்க. வெறும் 7 தடவை தான் நீங்கள் ஓதுறீங்க, 5 நிமிடம் கூட ஆகாது. குழந்தை இல்லாதவங்களுக்காக நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன். அல்லாஹாலா தாமதமாக உங்களுக்கு கொடுத்தாலும் சிறப்பானதாக அல்லாஹாலா கொடுப்போம். அதை முழு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை செய்யுங்க. நீங்கள் எந்த தேவைக்காக நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேட்குங்களோ அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, அதை அல்லாஹாலா நிறைவேற்றி கொடுப்பான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்களிச்சிருக்காங்க, நீங்கள் இதை ஓதி எதை கேட்டாலும் அல்லாஹாலா அவசியம் கொடுப்பான்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நபி அவங்க வாக்களித்த இந்த துவாவை நம்ம ஓதாமல் இருக்கலாமா? நம்முடைய தேவைகள் நிறைவேறும்னா அப்போ உடனே இன்ஷால்லா பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக இன்றே தொடங்குங்க. பார்க்கக்கூடிய அனைவரும் சரி, உங்களுடைய ஒவ்வொருவருடைய கண்ணீரை துடைக்கும் சிறா. நீங்கள் எந்த தேவைக்காக அல்லாஹ்விடத்தில் முன்வைத்து ஓதுறீங்களோ அல்லாஹாலா அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த துவாவை 7 முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் அவங்களுடைய துவாவை கேட்டிருக்காங்க. அல்லாஹாலா அவங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொண்டான், அவங்களுடைய துவாவை ஏற்றுக்கொண்டான். 5 நிமிடம் கூட ஆகாது, உங்களுடைய மொத்த துவாவும் கபுலாகும், பலருக்கும் வெற்றி கொடுத்த ஒரு துவா. இதை ஓதி பலருடைய தேவையும் நிறைவேறியிருக்கு. அப்போ இது ரியலாகவே என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மூசா நபி மட்டுமல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேவைகள் நிறைவேற அதிகமாக அறிவித்த ஒரு துவாவும். இன்னும் அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, 3 முறை ஓதலாம் அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. ஏன்னா தப்ரானியில் வந்துள்ளது, எவர் ஒருவர் இந்த ஒரு துவாவை 3 முறை ஓதி துவா செய்கிறாங்களோ அவங்க எதை கேட்டாலும் அல்லாஹாலா அவசியம் வழங்கி விடுவான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாக்களித்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மூசா நபி அவங்களும் வந்து தினமும் இந்த துவாவை 7 முறை ஓதி துவா செய்து வருவாங்க. அவங்களுடைய துவாவை அல்லாஹாலா மறுக்காமல் ஏற்றுக்கொள்கிறான் என்றும் ஒரு அறிவிப்பில் வந்துள்ளது. அப்போ மகத்துவம் பொருந்திய ஒரு துவா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்போ கற்றுக் கொடுத்த ஒரு துவா என்றால் அவசியம் இந்த துவா ஓதுங்க. அது என்ன துவா அப்படின்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்லாஹும்மா அன்த கலக்தனி வ அன்த தஹதீனி வ அன்த துதுஅமுனி வ அன்த தஸ்கீனி வ அன்த துமீதுனி வ அன்த துஹீனி. ரொம்ப ஈஸியான ஒரு துவா. நீங்கள் அன்தன் வருது இல்லையா, அந்த அன்தன்ற அதுக்கு பதிலாக அங்கன் சொல்லுங்க, இங்கு அங்கன் சொல்லுங்க. ஏன்னா தஜ்வீதில் தங்க இருக்கனால நீங்க நல்ல முறையில் ஓதணும் அப்படின்றதுக்காண்டிதான் உங்களுக்கு நான் தஜ்வீது முறைப்படி சேர்த்தும் சொல்லியிருக்கேன். சில இந்த முறைப்படி ஓதுங்க. நம்ம சரியான முறையில் ஓதி துவா செய்யணும். நம்ம சரியான முறையில் ஓதுனாதான் அது நமக்கு முழுமையா பலனடைக்கும். அதனால இன்ஷால்லா அதனால தான் உங்களுக்கு நான் தஜ்வீது முறைப்படி ஓதியும் காட்டுறேன். அல்லாஹும்மா அந்த ஹலக்தனி வ அந்த தஹதீனி வ அந்த துதுஅமுனி வ அந்த தஸ்கீனி வ அந்த துமீதுனி வ அந்த துஹீனி. ரொம்ப ரொம்ப ஈஸியான, நம்முடைய எல்லோருடைய வாயிலும் எளிமையாக சொல்லக்கூடிய ஒரு துவா. அல்லாஹாலாவும் சரி நபி மூலமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கான் எளிமையான ஒரு துவா. ஃபஜ்ருக்கு பின்னாடி இந்த துவாவை நீங்கள் 7 முறை ஓதி துவா கேளுங்க. இதை நீங்கள் நார்மலாக அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும்போது இந்த துவாவை நீங்கள் 7 முறை ஓதி கேட்கலாம். இப்போ நீங்கள் நார்மலாக நீங்கள் துவா கேட்குறீங்கன்னா இதை நீங்கள் 7 முறை ஓதி துவா கேட்கலாம். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஃபஜ்ரில் ஓத முடியாதவங்க, இல்லை ஃபஜ்ரில் நான் ஓதிட்டேன் இருந்தாலும் மஹரிப்லையும் ஓதணுன்றவங்க கண்டிப்பாக மஹரிப்லையும் ஓதுங்க. ஏன்னா ஃபஜ்ரு மஹரிப் ரொம்ப சிறப்பான நேரம். மஹ்ரிபுடைய நேரத்திலும் இந்த துவாவை 7 தடவை ஓதி அல்லாஹ்விடத்தில் உங்களுடைய தேவையை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய மனசில் வெளியில் சொல்ல முடியாத பல ரகசியங்களை நீங்கள் வைத்து கொண்டு இருக்கீங்க. அல்லாஹ்விடத்தில் இந்த துவாவின் மூலமாக இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக கேளுங்க. ஒவ்வொரு நாட்களும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சரி, கண்ணீரை துடைக்கும் துவா, உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் துவா, பண கஷ்டங்களை நீக்கும் துவா, வறுமையை நீக்கும் துவா, உங்களை அல்லாஹாலா உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை பொழியும் துவா, உங்களுடைய கணவருக்கும் சரி
பிள்ளைகளுக்கும் சரி அல்லாஹாலா நல்லதை ஏற்படுத்தும் துவா உங்களுடைய அத்துணை தேவையும் அது எவ்வளவு பெரிய தேவையாக இருந்தாலும் சரி அதை அனைத்தையும் அல்லாஹாலா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு துவா. நபி வாக்களித்த துவா, நபி மூசா அலைசல்லம் அவர்கள் ஒவ்வொரு துவாவிலும் அவங்க கேட்கக்கூடிய எல்லா துவாவிலும் இந்த துவாவை சேர்க்காமல் இருந்ததே இல்லை. அப்போ எவ்வளவு சிறப்பு பெற்ற துவாவாக இருக்கும் இன்ஷால்லா. நீங்கள் இதை ஓதி முடிப்பதற்கு முன்னாடியே அல்லாஹாலா உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய நாட்டத்தை அல்லாஹாலா நிறைவேற்றி கொடுப்பான். தீராத நோய்களை அல்லாஹாலா தீர்த்து கொடுப்பான். தீராத கடன் பிரச்சனை அல்லாஹாலா தீர்த்து கொடுப்பான். முழு நம்பிக்கையோடு அல்லாஹ் என்னுடைய தேவையை நிறைவேற்றி தருவான்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஓதி பாருங்கள். நீங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு, நீங்கள் நினைத்து பார்க்காத அளவுக்கு வேகத்தில் உங்களுடைய தேவையை அல்லாஹாலா நிறைவேற்றி கொடுப்பான். அதுவும் ரஜீபுடைய மாதத்திலும் இருக்கிறோம். அடுத்த வருடம் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது. அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பை நம்ம அவசியம் பயன்படுத்தி கொள்ளணும் இன்ஷா அல்லா. அதனால் இன்னொரு அமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த ரஜபுடைய மாதத்தில் இருக்கனால இன்ஷா அல்லா தர்மம் செய்யுங்க அதிக அதிகமாக இன்ஷா அல்லா. உங்களால் முடிந்த அளவு யாராவது கஷ்டத்தில் இருந்தால் இன்ஷா அல்லா உதவி செய்யுங்க, தானாக முன்வந்து இன்ஷா அல்லா உதவி செய்யுங்க. ஏன்னா இது நம்ம வந்து பல நன்மைகளையும் கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு மாதம் இன்ஷா அல்லா. இந்த மாதத்தில் அதிகமாக நன்மையான விஷயங்களை செய்யுங்க. நம்ம ஒவ்வொருவரும் தேவையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதின துவாவையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்களித்த துவாவையும் இன்ஷா அல்லா எந்த தேவைக்காகவும் நீங்கள் ஓதலாம். கண்டிப்பாக இன்ஷா அல்லா ஓதுங்க. ஃபஜ்ரு அப்படி இல்லாட்டினா மஹ்ரிப் இல்லை ரெண்டு நேரத்திலும் இன்ஷா அல்லா ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இன்ஷா அல்லா ஓதி துவா கேட்கலாம். எல்லா நாட்களும் எல்லா நேரத்திலும் ஓதி கேட்கலாம். முழு நம்பிக்கையோடு இன்ஷா அல்லா கேளுங்க. இந்த துவாவின் மூலமாக நிறைய பேர் பலனடைஞ்சிருக்காங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நிறைய பேர் பலனடைஞ்ச ஒரு துவா சொல்ல கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஓதுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு எடுத்து காமிக்கும், நிறைய பேர் பார்த்து அமல் செய்வாங்க. அதே போல் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பயன்பெற மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டே தான் வரும் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் இன்னும் எங்களுக்கு வந்து எனர்ஜிக்காக இருக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாம் உள்ள அல்லாஹால இந்த துஆவின் மூலமாக நம்ம அனைவருடைய தேவைகளையும் அல்லாஹால நிறைவேற்றி கொடுத்து, நம்ம அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹால மன்னித்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெற அல்லாஹால உதவி புரிவானாக. ஆமீன் ஆமீன் குருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.